சோ வணக்கம் இப்போ நான் பார்க்க கூடியது வந்து 11th மேத் எக்ஸாம்பிள் 4.70 யூசிங் தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் சோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n வித் அசம்ஷன் i² = 1 யூ ஆர் ப்ரூவிங் r பிராக்கெட் cos தீட்டா பிளஸ் i sin தீட்டா ஹோல் பவர் n r பவர் n தென் cos n தீட்டா பிளஸ் i sin n தீட்டா சோ கணித தொகுத்தறிதல் விதியை பயன்படுத்தி இதை வந்து நம்ம செய்யணும் இந்த சம்ல வந்து நம்ம டிமோவியஸ் தியரம்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் இது வந்து டீடைலா யூ கேன் ஸ்டடி இன் 12th ஸ்டாண்டர்ட் சோ வி ஹேவ் ப்ரூவ்டு இந்த எக்ஸாம்பிள் 4.70 இஸ் கால்டு டிமோவியஸ் தியரம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம வந்து செய்ய போறோம் சோ எக்ஸாம்பிள் 4.70 நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம் ஸ்டெப் வாட் இஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் பிஃபோர் ஸ்டெப் ஒன் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் நம்ம இதோட கொஸ்டின் ஓவர் இந்த இடத்துலயே அப்படியே பிகின் பண்ணிடுறேன் லெட் த ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் n கொடுக்கப்பட்ட கூற்றை பி ஆஃப் n என்க நான் இதுவே இது இருந்தே கொஸ்டின் ஆன்சர் வந்து சொல்யூஷன் பிகின் பண்ண மாதிரி வச்சுக்க ஸோ லெட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்னன்னு வச்சுட்டோம் பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஒன்ல என் வந்து நம்ம என்னன்னு போடணும் ஒன் அப்படின்னு சொல்லணும் ப்ரீவியஸ் வீடியோவிலே இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த பி ஆஃப் என் அப்படிங்கிறது என்னவா மாறும் பி ஆஃப் என்னங்கிற இடத்துல ஒன்னு போடு ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் எல்ஹெச்எஸ்ல என்ன வரும் ஆர் பிராக்கெட் காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் என்னுக்கு பதிலாக என்ன ஒன்று ஏன்னா என் ஒன் அப்படிங்கிறனால என்னுக்கு பதிலாக ஒன்னு எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பவரில் ஒன் வர்றப்போ நம்ம என்ன எழுதணும் திரும்ப ஏ அப்படின்னு எழுதுவோம் ஸோ இப்போ இந்த ஒன் போயிடும் இந்த இடத்துல காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் இங்கே வந்து தீட்டா க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் ஸோ வி ஹவ் கன்சிடர்டு எல்ஹெச்எஸ் இந்த எல்ஹெச்எஸ்ல வந்து நமக்கு கிடச்சது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ வித் தி இம்ப்ளைஸ் பி ஆஃப் ஒன் ஈஸ் ட்ரூ நம்மளுடைய ஸ்டெப் ஒன்ல பி ஆஃப் ஒன் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம இப்போ நிரூபிச்சிட்டோம் அடுத்தது வந்து ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவில் நம்மளை அசியூம் பண்ணிக்கணும் என்னென்னு அசியூம் பி ஆஃப் என்னை வந்து கேன்னு மாற்ற போகிறோம் பி ஆஃப் கே ஈஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே செகண்ட் ஸ்டெப்பில் என் ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துட்டு பி ஆஃப் என்னுக்கு பதிலாக பி ஆஃப் கேன்னு எடுத்துட்டு அதை நம்ம ட்ரூ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அசியூம் பண்ணிக்கிறோம் நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம் திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப் இந்த அசியம் பண்ணதை வச்சுட்டா வி ஆர் டூயிங் தேர்ட் ஸ்டெப் நவ் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னா டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் வந்து டூ ப்ரூவ் ஸோ நம்ம கன்சிடர் எல்எஸ்எஸ் எடுத்துக்கலாம் எல்எஸ்எஸ்ல என்ன இருக்கு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணிடுறோம் இப்போ பி ஆஃப் இப்போ யூஸ்வலாக வந்து இங்கே பி இது வந்து பி ஆஃப் என்ன பி ஆஃப் என் அப்படின்னா இங்கே ஆர் பிராக்கெட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருக்குல்ல இந்த ஸ்டெப்பை நம்ம இந்த இடத்துல எழுதணும் ஸோ ஆர் பிராக்கெட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் கே ப்ளஸ் ஒன் பிகாஸ் இந்த இடத்துல என் அப்படிங்கிறது இட் இஸ் கிவன் அஸ் கே ப்ளஸ் என் அண்ட் வி நோ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இந்த மாதிரி வந்தால் ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுதுவோம் ஸோ ஏ பவர் என் ப்ளஸ் என் அப்படின்னு இருந்தால் இதை வந்து இந்த பவர் வந்து நம்ம பிரித்து எழுதணும் ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் இதை பிரித்து எழுதலாம் ஆர் பிராக்கெட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் கே இன்டூ யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம
the step on the using this property. Then R bracket cos theta plus I sin theta whole power 1. So k plus 1 or k plus 1 up in sali pirsuka. Ipa idula here you write இந்த k வந்து உள்ள கொண்டு வரணும் r bracket cos k theta plus I sin இந்த k வந்து நல்ல நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன் I sin k theta இந்த இதுக்கு தான் நம்ம இந்த டி மாவியர் தியரம் வருது இல்லையா அதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் டி எம் ஓ ஐ வி R E S De Moivre's theorem using De Moivre's theorem. So in the K வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் then into R bracket cos theta plus I sin theta. So in the step over. Then இப்போ நம்ம முன்னாண்ட cos A cos B plus sin A sin B இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கோம் அதை இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் before that இந்த R வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம் இங்கே நான் இந்த கே எழுத மறந்துட்டேன் பாரு இங்கே என்ன வரும் கே இருக்கு அதே மாதிரி இங்கே ஸோ ஆர் பவர் கே பிளஸ் ஒன் ஏன்னா இங்கே ஒரு ஆர் பவர் கே ஆர் பவர் ஒன் இருக்கு ஸோ ஆர் பவர் கே பிளஸ் ஒன் ஸோ ஆர் பவர் கே பிளஸ் ஒன் தென் இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ஆரை எடுத்துட்டோம் ஸோ இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணணும் So in this way we are going to multiply. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் cos k theta into r மறந்துரு இங்க cos theta plus cos k theta into sin theta. Then plus இடையில நான் மடிச்சு எழுதுறேன் இங்கே மடிச்சு எழுதிக்கலாம் I sin k theta plus I into I I square sin k theta then சைன் தீட்டா கொஸ்டின்ல பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்ட்டுருக்கு அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு வி டேக் ஐஎஸ் காம் இந்த இடத்துல ஐ எழுத மறந்துட்டேன் காஸ் கே தீட்டா காஸ் தீட்டா காஸ் கே தீட்டா ஐ சைன் தீட்டா இங்கே வேணா நான் ஐ அப்படின்னு எழுதிக்கிறேன் ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் காஸ் கே தீட்டா சாரி காஸ் தீட்டா பிளஸ் இதுலேயும் ஐ இருக்குது இங்கேயும் ஐ இருக்கா ஐ சைன் கே தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இங்கேயும் ஒரு ஸ்டெப் நான் மறந்துட்டேன் இங்கே பாரு ஐ சைன் கே தீட்டா இதை இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்ப காஸ் தீட்டா ஸோ இப்போ ஐயை வந்து காமனாக எழுதிக்கலாம் ஐயை காமனாக எடுத்துட்டா இங்கே என்ன வரும் காஸ் கே தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் கே தீட்டா காஸ் தீட்டாவா இந்த ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்னா நான் மடிச்சு எழுதுறேன் மைனஸ் ஒன் தென் இங்கே சைன் கே தீட்டா சைன் தீட்டா இது க்ளோஸ் த ப்ராக்கெட் ஸோ ஆர் கே பவர் கே பிளஸ் ஒன் இந்த பக்கம் பக்கமாக எழுதிக்க ஸோ காஸ் கே தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் கே தீட்டா சைன் தீட்டா தென் ப்ளஸ் I bracket இங்கே என்ன இருக்குது காஸ் கே தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் கே தீட்டா காஸ் தீட்டா நவ் வி அப்ளை த ஃபார்முலா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் காஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தென் இடையில அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப எழுதுறேன் ப்ளஸ் ஐ ப்ராக்கெட் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த எண் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கு இல்லையா இப்போ இந்த எண் வந்து உள்ளே எடுத்துருக்குறோம் நான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன்னா டிமாவியர் தியரத்தின் படி அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டி மாவியர் தியரம் ஸோ யூசிங் டி மாவியர் தியரம் அப்படிங்கிறது அது வந்து வேண்டாம் அதை விட்டுருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் படி அந்த எண் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வந்து இந்த கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் படி கே வந்து உள்ளே கொண்டு வந்துருக்குறோம்
அதாவது இங்க n இந்த n வந்து இந்த क्वेश्चनலயே இங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம் சோ சிமிலர்லி இந்த k ன்னு இருக்குல்ல இந்த k வை உள்ள வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள எடுத்து போயிருக்கோம் சோ இட்ஸ் a யூஸ்வல் ஸ்டெப் என்னோட எக்ஸ்பென்ஷன் எல்லாமே புரியும் அதனால நான் डायरेक्टली அப்படியே வர்க் அவுட் பண்ணிட்டேன் கியர் r பவர் k plus 1 and then தீட்டாவை காமன் எடுத்துட்டு so which implies p of k plus 1 is true அதாவது ஸ்டேட்மென்ட் படி இந்த k plus 1 அப்படிங்கறது உள்ள வரணும் இங்கேயும் k plus 1 அப்படிங்கறது உள்ள வரணும் therefore by principle of mathematical induction கணித தொகுத்தறிதல் விதியின் படி கொடுக்கப்பட்ட சம் வந்து இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n greater than or equal to 1 இந்த क्वेश्चनல நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து இங்க எழுதி இருக்கா cos a cos b minus sin a sin b equal to cos of a plus b sin a cos b plus cos a sin b equal to sin of a plus b